நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற படம் ஜனகண மன. பிருத்விராஜ் சூரஜ் வெஞ்சாரம் மூணு நடித்து ரிலீஸ் ஆகிருக்கிற மலையாள படம் திரையரங்குகளில். வெல், சூரஜன் பிருத்விராஜ் ரெண்டும் ஒரு டெட்லி காம்போன்னு சொல்லலாம். 2019 டிரைவிங் லைசன்ஸ்ன்ற படத்தை பொறுத்த மட்டும் ஒரு கான்ஃப்ரான்டேஷன் ரெண்டு பேருக்குள்ள இவர்கள் இருவரும் சந்தித்து கொள்ளக்கூடிய இவர்கள் இருவருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மையமாக கொண்டு எடுத்துகிட்டு போகிற படம் ரொம்ப அழகாக நகர்ந்துச்சு. அப்படியே கட் பண்ணால் இந்த ஜனகணமானல தனித்தனியாக இருக்காங்க, இருவருமே ஸ்க்ரீனில் இருக்காங்க, பெரிய கான்ஃப்ரான்டேஷன்லாம் எதுவும் இல்லை. முதல் ஆஃப் ஃபுல்லாக சூரஜ் அப்படின்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பிருத்விராஜ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே அவங்க ரோலை உள்வாங்கி பட்டையை கலப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்க, திஜோ ஜோஸ் ஆண்டனி இயக்கியிருக்கிற இந்த படத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, நிறைய பொலிட்டிக்கல் விஷயங்களை பேசுது. இது ஒரு நல்ல ஒரு எங்கேஜிங் பொலிட்டிக்கல் ட்ராமான்னு சொல்லலாம். ஒரு பகுதி க்ரைம் த்ரில்லர் என்கவுண்டர்னு சொல்லலாம், இன்னொரு பகுதி கோர்ட் ரூம் ட்ராமான்னு சொல்லலாம். பட் எல்லாத்துலேயுமே ஒரு பொலிட்டிக்கல் ஓவர் டோன் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். ரைட் விங் பாலிட்டிக்ஸ், காஸ்ட் பாலிட்டிக்ஸ், ரிலீஜன் பாலிட்டிக்ஸ், செக்ஷுவல் அப்யூஸ் போன்ற பல விஷயங்களை தைரியமாக பேசுது. மீடியாவோட செலக்டிவ் ரிப்போர்ட்டிங்கை பற்றியும் இந்த படம் பல இடங்களில் தைரியமாக குரல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். வெல், இந்த படத்தை பொறுத்து மட்டும் ஃபஸ்ட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அப்படி அப்படி வரப்பா அப்படின்ற மாதிரி காமிச்சு பிருத்விராஜ் வைக்கிறாங்க. பட் ஃபஸ்ட் ஆஃப் ஹோல் அண்ட் ஹோல் பிலாங்ஸ் டு சூரஜ் வெஞ்சாரமுடு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர். மம்தா மோகன்தாஸ் ஜூனியர் லெக்சரர் இன்ன காலேஜ், அவங்க ரேப் அண்ட் மர்டர் நடக்குது. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது, நேஷனல் லெவலில் அது ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்கு. பிரிங் த கல்ப்ரிட் டு த புக்ஸ்ன்ற பேச்சுக்கெல்லாம் நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டத்தில் இறங்குறாங்க. த கவர்மெண்ட் அஃப்கோர்ஸ் அந்த பொறுப்பை சூரஜ் வெஞ்சாரம் மூடுகிட்ட கொடுக்குறாங்க, அவர் கல்ப்ரிட்ஸ் அரெஸ்ட் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் ஒரு பகுதி மேலே போய் அந்த நாலு பேரை என்கவுண்டரே பண்ணிடுறாரு. ஓவர் நைட் ஹீரோ ஆறாரு. பட் ஸ்டில் ஹியூமன் ரைட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது, கேசஸ் ஆஃப் இன்போ. இந்த நிலையில் கோர்ட்டில் கேஸ் நடக்குது, இது விஷயமா அப்போ தான் உள்ளே நுழையிறாரு நம்ம பிருத்விராஜ். ஒரு அட்வொகேட்டாக அவருடைய விஷயங்களை தொடங்குறாரு, என்கொயரி. அந்த இடத்துல அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லேருந்து மெது மெதுவாக பல திரைகள் விலகி 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 விலகி, இது எதற்கு, இது ஏன், இது எதனால், யார் இதன் பின்னால் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயங்களை பேசுவதோடு இது நிற்கிறது. இதில் அஃப்கோர்ஸ் ஒரு பொலிட்டீஷியன் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள அவர் சில பல விஷயங்களை செய்கிறார். அந்த ரோலில் தான் நம்ம ஜிஎம் சுந்தர் பண்ணியிருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் போலீஸ் நெக்ஸஸும் இதுக்குள்ளே இருக்குது, அதையும் மீடியாவும் செலக்டிவ் ரிப்போர்ட்டிங் இருக்குது. இப்படி பல விஷயங்களை பிருத்விராஜ் போட்டு உடைக்கிறாரு. கடைசியில் படம் இன்ட்ரெஸ்ட் முடியுது. பட் இந்த படத்தை பொறுத்த மட்டும் 2 hours and 43 minutes ரன் ஆகக்கூடிய இந்த படம் கண்டென்ட் இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஃபஸ்ட் ஹாஃப் கூட வின் ரியலி கிறிஸ்ப். நீங்கள் செகண்ட் ஹாஃபுக்காக பல விஷயங்களை வைக்க வேண்டிய கட்டாயத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்ன்ற ஃபீல் இருக்குது. அகைன் செகண்ட் ஹாஃப்லேயும் படம் விறுவிறுன்னு போகக்கூடிய படம், ஒரு ஸ்டேஜ் மேலே முடிவு. நம்ம இந்த இடத்துல படத்தை முடிச்சாகணும் போது பல எடிட் கட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் பேக் ஸ்டோரிஸ்னு வேகமாக வந்து விழுதோ அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்குது. பட் தட் சுட் நாட் டேக் அவே கிரெடிட் ஃப்ரம் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஆர்டிஸ்ட். பிருத்விராஜ் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அந்த ரோலை உள்வாங்கி அவருக்கு வேறிய ஷேட்ஸ் கிடச்சிருக்கு, டிசப்பாயின்மெண்ட், டிஜெக்ஷன், காக்கி யூனிஃபார்மில், அதுக்கப்புறமா வந்து வாதாடக்கூடிய ஒரு அட்வொகேட், இப்படி பல விஷயங்கள் அவருக்கு கிடச்சிருக்கு. தைரியமான சில விஷயங்களையும் எக்ஸ்பிரசிவாக பண்ணியிருக்காரு படத்துலன்றத சொல்லி ஆகணும். அவன் சூரஜ் வெஞ்சாரம் மூடு கேட்கவே வேணாம், த மோஸ்ட் டேலண்டட் ஆக்டர் இன் இந்தியன் சினிமா. அவர் ரொம்ப கேஷுவலாக அழகாக அந்த ரோலை பண்ணிட்டு போயிருக்காரு. சூரஜ் வெஞ்சாரம் மூடு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரோலை அஃப்கோர்ஸ் நம்ம ஜிஎம் சுந்தர் ராக் சாலிட் சார்பட்டா பரம்பரையில் பார்த்துருக்கோம். அவரும் அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்னா நம்ம இளவரசும் இதில் ஒரு நல்ல ரோல் ஒன்று அற்புதமாக பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் மம்தா மோகன்தாஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ ஸ்ரீதேவியா இருக்காங்க. படத்தில் எக்கச்சக்க ஸ்டார் காஸ்ட் இருந்தாலும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ஒன்று இருக்குது. இன்ஃபேக்ட் சமீபத்திய படங்கள் போல, கேஜிஎஃப் போல, பல படங்கள் போல, பா ஒரு சீக்வல் இருக்குப்பா அப்படின்னு சின்னதாக ஒரு கமா போட்டு இந்த படத்தை முடிக்கிறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஆக மொத்தம் ஜனகணமனை பொறுத்த மட்டும் பல விஷயங்களை தைரியமாக பேசுது. பேசாத சமூகத்தில் விவாதிக்கப்படாத பல விஷயங்களையும் எடுத்து இந்த படம் சில கருத்துக்களை சொல்ல முடியுது. அகைன் நான் சொல்கிற மாதிரி இதை வந்து ஒரு பிரீஸியாக பார்ட்ஸாக எடுத்துகிட்டு போகாமல் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லெங்க்தாக போயிடுச்சோன்ற ஒரு ஃபீலும் இருக்குது. பட் நத்திங் கேன் டேக் அவே த கிரெடிட் ஃப்ரம் வண்டர்ஃபுல் ரைட்டிங். மலையாள படங்கள் அவங்க அந்த கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட்ஸை தொட்டால் கூட அந்த ஆடியன்ஸ் ரொம்ப பக்குவப்பட்ட ஆடியன்ஸ் எல்லா படங்களையும் பார்க்குறாங்க. டிரான்ஸ்மாரி படங்களும் அங்கே பெருசாக பேசப்பட்டது. அந்த வகையில் இந்த படமும் பொலிட்டிக்கல் ஓவர் டோன்ஸ் பலதை பேசக்கூடிய இந்த படமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். வாட் எவர் இட் இஸ், த ஃபிலிம் கேன் பி வாட்ச் ஃபார் த வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பாய் பிருத்விராஜ் அண்ட் சூரஜ் வெஞ்சாரமூடு அண்ட் ஜிஎம் சுந்தர். ரொம்ப அழகாக அவருடைய கதாபாத்திரத்தையும் செஞ்சிருக்காரு, வித் வண்டர்ஃபுல் ரைட்டிங் அண்ட் ஸ்ட்ராங் போல்டு கண்டென்ட். ஜனகண மன திரையரங்குகளில் பார்த்து ரசிக்கலாம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.